நாள் உண்மையிலேயே ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் உண்மையில மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஒருத்தரோட வந்து கதைச்சு அவைகளோட மனதில் இருக்கக்கூடிய துக்கங்களை வந்து மற்றவரோட பாய்ந்து கொண்டு இது வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு இதை ஏற்பாடு செய்தால் உண்மையில் அவர்களுக்கும் ஒரு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். வீட்டுகளே அடைஞ்சிருக்காமல் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு அற்றவர் என்று சொல்லி ஒரு மனநிலையில் இருக்காமல் வெளியில் வந்து மற்றவர்களோட பேசி கதைச்சு போகிறப்போ ஒரு அவைகளோட சந்தோஷமாக இருக்கும். கதைக்கிறவ எல்லோரும் அதை தான் சொல்லினோம், எங்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சதுக்கு நன்றி, இதில் வந்து எல்லாரோடையும் கதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது என்று சொல்லி உண்மையில் எனக்கும் கூட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே போன்று என்னுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர்கள் இது எல்லாத்தையும் பார்த்ததனூடாக அவர்களுக்கும் இங்கே இப்படி ஒரு உலகம் இருக்கின்றது, இப்படி கூட மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ண தோற்றம் அவர்களுக்கு இன்றைக்கு உருவாகியிருக்கின்றது. நிச்சயமாக அவர்களுடைய மனதிலே அவர்களுடைய எண்ணங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். இதே போன்றுதான் பிரமேத தேசத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய சிறுவர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள், அதனூடாக உங்களுடைய மனங்களில் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த முறை நீங்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது இவர்களை வந்து பாருங்கள். இதே போன்று ஏராளமான மக்கள் ஏராளமான இடத்திலே இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், இதே போன்று ஏராளமான பக்கங்கள் இங்கே இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் வந்து அவர்களோடு கொஞ்சம் நேரத்தை செலவு செய்யுங்கள், அதே அவர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவருடைய மனதிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் வாருங்கள். இன்னும் ஒரு ரெண்டு அண்ணன் வரைக்கும் அண்ணன் வணக்கம். அண்ணன் பாஸ்கரன் இருங்க 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 வருங்க வணக்கம். என்ன லேட்டாக போச்சு போலாடா, இப்போ வந்தீங்களா? சரி, எங்கே இருந்து வாரீங்க நீங்கள்? பழையிலேருந்து வாரீங்க. உங்களுக்கு ரெண்டு கண்ணுமே இதான் மைன்ஸா? ஓகே. எத்தனை? 99 99லேருந்து ரெண்டு கண்ணும் இல்லை கையிலையும் என்ன இதா பீஸா? ஓகே ஓகே. விரல் வந்து இப்படி? ஆ ஓகே 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 ஓகே. உடைச்சிட்டு சரி சரி. ஃபால்லையும் வந்து புரியல. ஆ ஓகே ஓகே. ஆ எடுத்தாச்சா இப்போ பீஸ்? ஆ ரைட் ரைட் ஓகே. யார் வீட்டு யாரும் எல்லாம் இருக்கணும்? நானும் அப்பாவும் அம்மா எல்லாம். ஆ ஓகே. அண்ணியாரும் அடியாங்க. ஆ சரி சரி. தங்கச்சி? சரி. என்ன என்ன உங்களுக்கு வருமானம் இப்போ? இந்த ஐபிசி தமிழ் திட்டத்தில் இருக்கிறீங்க, அது ஒரு உதவியாக இருக்குதா உங்களுக்கு? சரிங்க. ஸோ இதுவும் கூட குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. சரி. எத்தனை கோழி வளர்க்குறீங்க? சரி. வேறு என்ன, வேறு ஏதாவது? ஆ சரி சரி. ஓரளவுக்கு சரி சரி சரி. எல்லாம் ஒண்டா தான் இருக்கிறீங்க? சரி. நீங்கள் சரி 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 சரி. சண்டை இங்கே வந்தது சந்தோஷம். மனதுக்கு ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்க சொல்லுங்க, அண்ணன் சொல்லுங்க, அங்க இருந்து வாரீங்க நீங்கள்? யாழ்ப்பாணத்தில். உங்களுக்கு ரெண்டு கண்ணும் பிரச்சனையா? ஒரு கண் நன்றி நன்றி பாரு. ஓரளவுக்கு பார்க்கலாம். இது உங்களுக்கும் யுத்தத்தில் தான் கண். எத்தனையாம் ஆண்டு? 98லேருந்து. நீங்கள் முன்னாள் போராளியா அல்லது? 98லேருந்தே ஒரு கண் என்ன மைன்ஸா செல் பட்டது. நீங்கள் எந்த இடம் நீங்கள்? யாழ்ப்பாணம். எங்கே இருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில்? ஆவரங்க. என்ன என்ன பெயர் உங்களுக்கு? பிரபாகரன். இது ஆறு எல்லாம் இருக்கு நம்ம வீட்டில். எத்தனை பிள்ளைகள் அன்னைக்கு? என்ன செய்யணும்? படிக்கணும். ஓகே. என்ன என்ன வருமானம் உங்களுக்கு? சரி. வீட்டு தோட்டம். நீங்களும் இந்த ஐபிசின்ற நிதி திட்டத்தில் இருக்கிறீங்களா? நம்ம அதை அந்த அது உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குதா? கொஞ்சம் உதவியாக இருக்குது. மருத்துவ செலவுகள் அது வருது. பிள்ளைகள் வந்து எங்கடல இப்போ ஃபவுண்டேஷனில் கல்வி இதில் உதவிட்டு இருக்கணுமா? இப்போ படிக்கணும், நல்லா படிக்கணும். பிள்ளைகளை வடிவாக படிப்பீங்கோ, அதுதான் எதிர்காலம். நன்றி நன்றி நன்றி.
சந்தோஷம் உங்களை ரெண்டையும் சந்திச்சது. ஓகே, இடைக்கிட இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு எல்லாரோடையும் வந்திருந்து அதுக்கு சந்திச்சு கதைச்சா சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அதான் சின்னாக்களையும் கூட்டிக்கொண்டு வந்தது. அண்ணாவே வணக்கம். என்னோட பேர் வந்து பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் வரையக பஸ்ஸுக்கு நின்றீங்க, நான் ஜோதிச்சேன். நீங்கள் இங்க வரத்தான் நிக்கிறீங்க. ஓமாம். இவதான் எங்கட வைஃப். வணக்கம் அக்கா. வணக்கம் தங்கஞ்சி. வணக்கம் மகள். ஹாய். அன்னைக்கு அவரு முன்னாள் போராளி. ஓகே. செயல்பட்டு இந்த ஆளுமையில் அது இதுக்கு ரெண்டு பேஸ் இருக்கு. மாறி காலங்களில் கொஞ்சம் கஷ்டம் நடப்பாயில் காட்டுங்க அக்கா. இந்த தங்கச்சி கொஞ்சம் காலை இடங்க. சாரி, வாங்கடா காலை இறக்க காட்டுங்கண்ணா. காலை இறக்க காட்டுங்க பிள்ளைக்கு. இது என்ன இப்படிய ரெண்டு எலும்பு? எலும்புக்கு ஒரு பேச்சு. எலும்பு முடிஞ்ச அப்புறம் சேவ் பண்ணி வச்சிருக்கா? இது வந்து லவ் பண்ணி தான் செய்யுது. ஓகே. இதை வந்து ஆனால் இப்போ என்ன நடக்கிறீங்க? நடக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை வலி ஒன்று ஸ்லிப்பர் உயரமாக போகுது. இப்போ இதுக்காக்கா இதுக்கு தங்கச்சி இந்த தசை புடையிலேருந்து வட்டி வச்சு இதை இது பண்ணலாம். இல்லை அப்படி செய்யலாம். சுமாவதி என்றால் இயக்க மண்டத்துக்காக நாங்கள் செய்யாமல் விட்டேன். ஓயா, நீ இயக்க மண்டு கேட்டாராம். ஆஹா. ஓமண்டு சொல்ல இப்போ ஆடு நாடுறதுக்கு அனுபவம் கேட்டு சொல்லி இந்த அண்டனாயில் வந்து தமிழ் டாக்டரா? உமாபதி. உமாபதி. உமாபதி என்றது இங்கே டாக்டர். சரியா, என்னென்ன சொன்னவர்? ஆடு நாட்டத்துக்கு அனுபவிங்க. அனுபவிங்க அப்படி சொல்லி போட்டு ஆண்டனா எல்லாம் பிடுங்கி மயக்கூசி போடாமல் கலட்டினார். அப்படி டாக்டர் வழிப்ப ஒரு ஒரு தமிழ் டாக்டர் வந்து வழிப்படையா இப்படி கதைச்சவரா? நீங்க ஆடு நாட்டத்துக்கு உங்களுக்கு என்ன மனுஷத்தன்மையே இல்லையா அப்படி கதைக்கிறது? சிங்கள டாக்டர் பேசினேவரா? நீங்களே அவருக்கு நீங்களே தங்கச்சி அவருக்கு இயக்கம் பண்ண சொன்னீங்க. அவன் இயக்கம் பண்ணாலும் இப்படிதான் பார்ப்பான். அவருக்கும் சேர்த்து தானே போடாடுனீங்க தங்கச்சி? டாக்டரோ அவர் யாரோ அவருக்கும் சேர்த்து தானே ஒரு விடுதலை வேண்டி நின்னு நீங்க அவர் அப்படி கதை கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எத்தனையாம் ஆண்டு காணி ரெண்டு நாள் குறப்பிட? ஒன்றரை வயசுல மேலே காய்ச்சலும் டயரியாவும். ஆ ஓகே. ஒன்றரை வயசுல இருந்தே உங்களுக்கு ரெண்டு கண்ணம் தெரியாதா? ரெண்டு கண்ணம் கிட்ட பேர் இப்படி கிட்ட வச்சுதான் எழுத்துக்கள் எல்லாம் முகம் எல்லாம் பார்க்க தெரியாது. குரல் காட்டதான் சொல்லுவோம். இது மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணினோம். சரி வரல. டாக்டர் சொன்னாரு இப்ப கொஞ்சம் பேர உனக்கு தெரியுது எனக்கு கிட்ட பேர் தான். வெளிச்சமும் தெரியாம கரைச்சல் மேல விட்டுற அப்படியே. நம்ம எல்லாரும் அவங்க கடைசி வெளிச்சமாவது எனக்கு தெரியுது. என்ன உங்களோட வருமானம்? உங்களோட குடும்பத்தை எப்படி கொண்டு போறீங்க? நான் வந்து இந்த வாஷிங் லிக்விட் வாஷிங் பவுடர் கிளீனிங் ஐட்டங்கள் அதில் ஒரு நாளைக்கு ரெண்டு பேக் மூன்று பேக் சுமக்கிறது. ஓகே. சுமந்து கொண்டு ஏஜி ஆஃபீஸ் கச்சேரி பள்ளிக்கூடங்கள் மற்றது அப்படி இடங்களில் கொண்டு விற்கிறது. அதான் அப்ப இன்றைக்கு இந்த புலம்பெயர்ல இங்கே வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு புறந்து செய்ய நிறைய 4 லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு இன்றைக்கு வர புலம்பெயர் உறவுகள் பாஸ்கர் வந்து பணக்காரன பணக்காரனாகிட்டு போகுதுல. தவிர நாங்கள் யாருடைய ரத்தத்தில் வாழ்றோம் யாருடைய சூட்டில் இன்றைக்கு உயிர் வாழ்ற மட்டும் மறந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு பிரபாகரனோ டாக்டர் தேவானந்தாவோ ஸ்ரீ சபாரட்டமோ இயக்கத்து வாங்கி இருக்காட்டு. இன்றைக்கு இவங்க கல்லுடைச்சு கொண்டும் புல்லு பிடிங்கி கொண்டு தான் இங்கே இருந்திருப்பாங்க இந்த புலம்பெயர் உறவுகள். இன்றைக்கு அவங்களை ஈழ விடுதலை என்று ஒன்று ஆரம்பித்தபடியே தான் இன்றைக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்தது. இன்றைக்கு சிம்பிளாக சொன்னால் இந்த மோல் கனடாவில் அவாக்கு கனடா மாப்பிள்ள தான் நான் முடிக்க நேற்று ஒருத்தி சொல்கிறேன் எனக்கு பஸ்ஸில் இன்னொரு அளவு கதைச்சு கொண்டு வரேன். நான் மனசுக்கு யோசித்தேன் அந்த கனடா மாப்பிள்ளை ஏறால பிடிக்க வேண்டி வந்தது. இன்றைக்கு இந்த மாதிரி விழுப்புடுதலை ஏற்று இன்றைக்கு கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கிற போராளிகள் அவங்கள்ட தியாகத்தாலே இன்றைக்கு இத்தனை பேரும் இன்றைக்கு வந்து தங்கட விவாபாடம் நடக்கிறோம். இதுக்கு கீழே இயங்கும் இவ்வளவு பேர் படுத்திருக்கிறோம். படுத்த படுக்கையில் அவங்க ஏற்ற விழுப்புண்டு மகளுக்கு கனடா மாப்பிள்ளை. ஆனால் அந்த கனடா மாப்பிள்ளையை பெற்ற அம்மா அம்மா இப்படி ஒரு பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் இவ்வளவு ஒரு பார்வை இழந்தும் கூட உங்களுடைய வழிகளை ஒரு பெருசாக நினைக்காம நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு ரெண்டு பிள்ளைகளையும் மனைவியையும் இப்படி வச்சுக்கிறீங்கன்ற உண்மையில பெருமையாக இருக்குது. நிச்சயமாக இப்போ இந்த நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் மூணு பேரும் காய்ச்சி கொண்டு இருக்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்போம். அதனூடாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். உண்மையிலே உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னை பார்க்க நீங்களும் உங்களை பார்க்க நாங்களும் இங்கே வந்திருக்கின்றோம். இது ஒரு தெய்வாதீனமாக நடந்த ஒரு சம்பவம். 2 வாரங்களுக்கு முன்பு
பவனியாவில் நடைபெற்ற பார்வையற்றோருக்கான மென்பந்த துப்பால் ஆட்ட போட்டியிலே கலைத்து கொண்டிருக்கின்ற பொழுது பன்னிப்பள்ளி குடும்ப சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அண்ணா எங்களையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்களா என்று கேட்டார். நான் உடனே சொன்னேன், ஒரு சாப்பாடு வந்த போடுப்பா, நான் கண்டிப்பாக வாரம் என்று சொல்லி அது பகுதியாக கருத்த விஷயம். உடனே அவர்கள் ஒரு டேட்டை ஒதுக்கி தந்து வாங்க நாங்கள் நல்ல விருந்து போடுறோம்னு சொல்லி, இங்கே கேள்விப்பட்ட வேண்டும் ஒரு ஆடுகள் எல்லாம் அடித்து வச்சிருக்கணும்னு சொல்லி மிக சந்தோஷமாக இருக்குது. நான் என்னுடைய குறிப்பாக என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்தேன் என்று சொன்னால், நான் நீண்ட நாட்களாக வல்வி விழிப்புணர்வு சங்கத்தோடு பயணிக்கின்றேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் மனைவி தொடர்ச்சியாக வருவதில்லை. ஆனால் அவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் வெளிநாட்டிலே பிறந்தவர்கள், அங்கே பிறந்திருந்தாலும் கூட அவர்களும் எதிர்காலத்திலே தாயகம் சார்ந்த சிந்தனையோடு, தாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் சார்ந்த எண்ணங்களோடு, அவர்களுடைய வழிகளை சுமந்தவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கின்ற மனோபாவத்தை பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அழைத்து வந்திருக்கின்றேன். அவர்கள் உங்களை எல்லோரையும் சந்தித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவருடைய மனதிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நான் இல்லாத காலத்திலும் கூட அவர்கள் உங்களுக்கான பணிகளை, உங்களுக்கான உதவிகளை, உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வகையிலே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றேன். அவர்களோடு தாராளமாக பேசுங்கள், அவர்கள் நன்றாக தமிழில் பேசுவார்கள். அவர்களுக்கு வறுமை என்பது என்னென்று தெரியும். அவர்களுக்கு உங்களுடைய வழிகளை சொல்லுங்கள், உங்களோட வழிகளை அவர்களும் உணர்ந்து கொள்ளட்டும். அப்பொழுதுதான் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிறுவர்களோடு அவர்கள் அதை பரிமாறிக்கொள்வார்கள். இங்கே இருக்கின்ற வந்திருக்கின்ற சிலரோடு நான் இப்பொழுது கலைத்து கொண்டிருந்தேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சுமைகளை சுமந்து கொண்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுக்கு நன்றாக புரிகின்றது. ஆனால் தனியொரு மனிதனாக அல்லது தனியொரு ஊடகமாக நிறைய மாற்றங்களை இந்த சமூகத்தில் ஏற்படுத்த முடியாவிட்டாலும் கூட, இந்த ஐபிசி தமிழர் என்கின்ற ஊடகத்தின் ஊடாக இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளை இணைத்து உங்களுக்கு என்னால் அல்லது எங்களால் ஆக்கக்கூடிய பணிகளை, செய்யக்கூடிய உதவிகளை கண்டிப்பாக இப்போது செய்து கொண்டிருப்பதைப் போன்று எதிர்காலத்திலும் செய்வோம் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய இந்த வருகைக்கு நன்றி கூறி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு சரியான சந்தோஷம். எனக்கு சரியான கவலையே எனக்கு மக்களோடய சரியான வளர்ந்து வந்தது. என்னோட மகன் எல்லாம் திருச்சி சிரிச்சு போனோட தேங்க நான் பேசாம நினைச்சேன். கொஞ்ச நேரம் மக்கள் என்ன நோம்பல அழைக்க அப்பாச்சு படிச்சிருக்க ரெண்டு பேர் வீரஜாவும்
இடத்துல தங்கச்சி நம்ம ஜனம் கிடைச்சா தங்கச்சி காது கங்கா ரெண்டு பிள்ளையார் எனக்கு மேலாளர் கைகாலியார் மற்றது எனக்கு தம்பி இருக்கான் உள வளர்ச்சியும் இல்லை கிடைக்கவே மாட்டேன் அந்த குடும்பம் இந்த கஷ்டம் இடத்துல இருக்கிறீங்க நாங்கள் வெத்தலக்காணி யாழ் மாவட்டம் என்ன பேர் உங்களுக்கு என்ன வருமானம் தச்சமயம் என்ன வருமானம் மற்றது அந்த ஆடுகள் நாங்கள் வளர்க்குற ஒரு 10 ஆடு வளர்க்குறோம் அதில் எத்தனை பேர் இருக்கிறீங்க வீட்டில் மொத்தமாக 5 பேர் இருக்கோம் தங்கச்சிட்ட பிள்ளையும் நாங்களும் ரெண்டு ஒரு தம்பியும் நானும் இருக்கோம் தங்கச்சிட்ட பிள்ளையும் 2 பேர் தங்கச்சி 4 பேர் 5 பேர் இருக்கோம் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம் ஜீரக்காக்களில் அப்போ என்னென்ன என்ன என்ன தொழில் வாய்ப்பு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குது உங்களோட குடும்பத்துக்கு எங்களோட குடும்பத்துக்கு வந்து ஆடு வளர்ப்பு தான் பிரதான தொழில் இப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இப்போ உதவி இல்லை இப்போ கடற்கரைக்கு இப்போ கடத்தொழில் தான் எங்களுக்கு பிரதான தொழில் கடத்தொழில் கண்டால் ஆக்கள் உதவி வேணும் ஒரு தொழில் வலியை போட்டு செய்யறோம்னா கூடி மீன் பட்டா கூடி திரிக்கிற காக்கள் 2 பேர் வேணும் நான் கையிலா தம்பி என்ன என்ன செய்ய என்ன செய்தால் உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்தால் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ என்ன நேரம் சிறிய கொடுப்பா மாதாந்த கொடுத்த நான் வந்து பாய்து பார்க்குறேன் நீங்கள் உங்களோட இதை தரவுகளை வந்து எழுதி போட்டு ஒரு இதாக கொடுங்க வேகி உங்களுடைய குடும்ப விவரங்கள் பிரேம தெரியும் பிரேமிட்ட தரவுகள் எல்லாம் எழுதி போட்டு எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிறீங்கள் கொடுத்துறீங்களா உதவி செய்தால் போட்டு தரேன் ரொம்ப நிறைய சாகம் போட்டு அதில் இப்போ ஒரு 1500 ரூபாய் 1000 ரூபாய் வியாபாரம் செய்கிறீங்க மல்டி ஆடாயிரம் உங்களை கஷ்டப்படக்கூடாது இப்போ ஆப்ரேஷனுக்கு என்ன செய்யணும் அதான் என்ன எவ்வளோ ஆசை செய்யணும் அது இப்போ 1 லட்சம் ரூபா அடுத்து லென்ஸ் மாதிரி ரெண்டாவது கண் பார்வை வருமா அதனால லென்ஸ் வச்சா சரி அந்த கண் பார்வை ரெண்டும் சேமாக இருக்கும் சரி அப்படி இல்லாட்டி இந்த கண்ட இது குறைஞ்சு கொண்டு போட இந்த கண்ட இதுவும் குறையும் சரி அப்போ இந்த முறை அவன் அந்த யோசனையில் நல்ல படிப்பை கொடுத்துருந்தான் சரி சார் நீங்கள் அந்த ஆப்ரேஷனை செய்யுங்கோ நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுதான் நீங்கள் வந்து ஒரு எழுத்தில் ஒரு கடிதம் ஒன்று எழுதி போட்டு எங்கே என்ன டீட்டெயில் ரெண்டு பேர்களோ அந்த பேர்கள் வயசுகள் அதெல்லாம் செய்ய போட்டு இப்போ ஆப்ரேஷன் செய்ய போகிறீங்கன்னு பிரேமா தெரியுமே இல்லை பிரேமிட்ட வந்து அந்த கடிதத்தை கொடுங்க நான் அவர்கிட்ட கொடுத்து விட்றோம் நீங்கள் போய் அந்த ஆப்ரேஷனை செஞ்சு போட்டு எனக்கு அதை தெரியப்படுத்தணும் சரி தானே எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் பாட்டும் பாடுறீங்களா
வைஃபுக்கும் பாஸ் இருக்காங்க, பாஸ் இருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நான் அதை எடுத்து கொடுக்கறது. அப்ப எல்லாருமே அதை எதிர்பார்த்து வாழ்றாங்க. அது உண்மையான தெரியாது யாரு தொடர்ந்து கிடைக்கணும்னு விரும்புறேன். பெரிய இது இது உண்மையில நீங்கள் வாழ்த்தோணும் இரண்டோணும் என்னால இயலக்கூடிய தொடர்ந்து இதை செய்யணும் இதுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர இருக்கின்றோம். பார்த்திருப்பீர்கள், ஏராளமான வலிகள், வடுக்கள், இவைகளை சுமந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் இன்று கிளிநொச்சியிலே மட்டுமல்ல வட மாநிலத்திலே நிறைய இடங்களில் இருந்து இங்கே வரைந்திருந்தார்கள். அவர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்கள் படுகின்ற இன்னல்களை இந்த தொலைக்காட்சியினூடாக உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அன்பிகினிய மக்களே, உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த மக்களுக்கு உதவியாக இருங்கள், உங்களான உதவிகளை செய்யுங்கள். இங்கே வருகின்ற பொழுது நீங்களும் அவர்களோடு வந்து நேரம் செலவு செய்யுங்கள், அவர்களுடைய சுகம் விசாரியுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஒன்றை கலந்து கொள்ளுங்கள். அதுதான் அவர்களுக்கு இப்போது தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு உறவுப்பாளர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஐபிசி தமிழ் ஜால் கலையம். நன்றி, வணக்கம். மீளொளிபரப்பு புதன்கிழமை மாலை 4:30.